நாட்டில் நிலவி வரும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு மோடிக்கு அரசியலமைப்பு நடத்தை குழு வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் உருவாகியுள்ள வெறுப்பு அரசியல் குறித்து முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள் அடங்கிய அரசியலமைப்பு நடத்தை குழு சார்பில் பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் நாட்டில் வெறுப்பு மட்டுமே காணப்படுவதாகவும், சிறுபான்மை சமூகம் மட்டுமில்லாது அரசியலமைப்பு சட்டமே பலிபீடத்தில் வைக்கப்பட்டது போல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக சிறுபான்மை சமூகங்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு வன்முறை அதிகரித்துள்ளதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்களில் வெறுப்பு அரசியல் ஒரு புதிய பரிமாணத்தை பெற்றுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக அச்சுறுத்தலுக்கு எதிரான பிரதமரின் மௌனம் காது கேளாதது போன்று உள்ளதாகவும் அரசியலமைப்பு நடத்தை குழு விமர்சித்துள்ளது. முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பின் தனித்துவம் மிக வேகமாக சிதைக்கப்படுவதால் தங்களது கோபம் மற்றும் வேதனையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உண்மையுள்ள குடிமக்கள் என குறிப்பிட்டு எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் பின்னணியில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை எனவும் அரசியலமைப்பு நடத்தை குழு தெரிவித்துள்ளது.